வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். நான் வெங்கடேஸ்வரன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மாவட்டம் வீரமாங்குடிங்கிற ஒரு சின்ன ஊர். நான் வந்து இப்போ ஒரு 7 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க விவசாயம். எங்களுக்கு வந்து முதன்மையான தொழில் வந்து கரும்பு விவசாயம் தான். தாத்தா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கரும்பு விவசாயம் தான். நான் வந்து ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் விவசாயத்தில் வந்ததில்லை. இது வரைக்கும் ஃபுல்லாகவே தஞ்சாவூரில் தான் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டும் வந்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த இது ரிலேட்டடாக தான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தான் கரும்பு ரிலேட்டடாக கரும்பை வாங்கி நாங்கள் மதிப்பு கூட்டி அச்சுவல்லம்மாக்கி ஃபுல்லாக கேரளாவுக்கு தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லாரி இந்த 2-3 இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பா தான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2013 வரைக்கும் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஏஜ் ஃபார் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து அப்போ தான் எனக்கு மேரேஜ் 2013. அதுலேருந்து எல்லா பொறுப்பையும் நம்மள்கிட்ட விட்டாங்க. அந்த வருஷம்தான் ஐயா நம்மளவரோட அறிமுகம்னா எப்படின்னா அவங்கள பற்றி தெரியும். இருந்தாலும் நமக்கு விவசாயத்தில் இல்லாதனால அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கெமிக்கல் ஃபார்மிங் தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பா. அதுக்கப்புறம் ஐயாவோட அறிமுகம் கிடச்சிச்சு. ஐயா பற்றி கேள்விப்பட்டு ஐயா கூட்டத்துக்கு போனால் அந்த வருஷமாக மறைஞ்சிட்டாங்க ஐயா. அந்த அதுலேருந்து வானகத்துக்கு போக ஆரம்பித்தோம். போனதுலேருந்து நம்ம ஏன் இந்த கெமிக்கல் ஃபார்மிங்கை பண்ணிகிட்ருக்கோம், நம்ம படித்தவங்களாக இருந்துட்டு நம்மளே இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம நம்ம ஊரில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஏரியா எங்கள் துத்தோட்டாரம் கிட்டத்தட்ட ஒரு 12 கிராமம் ஃபுல்லாகவே கரும்பு தான். கரும்பை தவிர வேறு எதுவும் இருக்காது. எப்பயாச்சும் வீட்டுக்கு தேவையானவுக்கு மட்டும் நெல் நடவு நட்டுக்குவாங்க, அவ்வளோதான். இங்கே இது பக்கத்தில் ஒரு 12 கிராமம் ஃபுல்லாக அந்த காலத்துல தாத்தா காலத்துலேருந்து மாட்டால் ஓடுறதுலேருந்து ஓட்டினதுலேருந்து நம்ம ஃபுல்லாக இந்த விவசாயம் தான். கரும்பு விவசாயம் மட்டும்தான் முதன்மை பயிர் இதுதான். நான் 2013 அப்புறம் விவசாயிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி அடிக்கிறது என் இதுலேருந்து நிப்பாட்டிட்டேன். அப்பா வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சுத்தமாக நிப்பாட்டினேன். நிப்பாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி கரும்பில் நம்ம எப்படி செய்யலாம், சரி இதுதான் நமக்கு ஒரு தொழிலாக இருக்குது, நம்ம இந்த இதே பண்ணிகிட்ருப்போன்ட்டு லாரிலாம் வச்சுருந்தேன். லாரியில் மணல் ஏற்றிக்கிட்டு மணல் லாரி தான் வச்சுருந்தேன், 2 லாரி வச்சுருந்தேன். அதையும் பார்த்துட்டு நம்மளே ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு சுற்றுச்சூழல் இதில் வந்து இயற்கை விவசாயம்னு வந்துட்டாலே எல்லாத்துலேயும் அந்த ஈடுபாடு வந்துடும். நாட்டு மாடுலேருந்து எல்லாமே அந்த சுற்றுப்புற சூழல் இதுலேருந்து எல்லா மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்துடும். அது எல்லாம் ஒருங்கினதாக தான் அந்த இயற்கை விவசாயமே. அந்த இதில் வந்துட்டு லாரியெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் வேண்டாம், நமக்கு இந்த இயற்கை விவசாயத்தோட இது பண்ணிக்கோன்ட்டு விவசாயத்துக்கு வந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி எப்படி பண்ணுவோம், இதிலையே எப்படி முறையாக மாற்றி எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் 2.5 பார். இப்போ இது பார்த்திங்கன்னா இது 2.5 பார், 2.5 பாரில் போட்டிருந்தது. நான் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை அதிகப்படுத்தி பசுந்தாள் உரங்களை இடையில விதைச்சி நிறையா அது எள்ளு இது உளுந்து தட்டைப்பயிறு அந்தமாரி பயிர் வகையை இதை வசதி தெளித்தோம். வேணுங்கிறப்ப வீட்டுக்கு எடுத்துக்கிறது பாக்கியம் மடக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நம்ம ஏன் கரும்பில் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அப்போ வந்து ஒரு 2-3 பேரோட ஈரோடு பக்கம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி போய் பார்த்தோம். அவங்க முறையில் அவங்க வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம முறையில் நம்ம மாற்றி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போ இடையில வந்து ஐயா மேலே உள்ள ஈடுபாடால் அப்படியே எல்லா இதையுமே குறைச்சிட்டு எல்லாமே ஐயாவோட இதானதுலேருந்து எல்லாத்தையும் சுத்தமாக நிப்பாட்டியாச்சு. நம்ம எல்லாருக்கும் நம்மளே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், யாருக்கும் அந்தமாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கரும்பில் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் எல்லாம் சொன்னால் கரும்பில் இதுமாரி நாங்கள் பண்ணதில்லை, உரம் போடாமல் விளைய வைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இது வந்து கரும்பு பயிர் தான் அப்படிங்கும்போது மண்ணோட வளம் ரொம்ப பாதிச்சிருச்சு. களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் அடித்து அடித்து உரத்தை நிறையா யூரியாவை நிறையா போட்டு போட்டு மண்ணோட வளமே மாறி போச்சு. நம்ம இந்த இதில் இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றிலாம் நமக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் இதை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா விவசாயத்தில் நம்ம ஈடுபடல, நேரடியாக அப்பா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது சரி அதெல்லாம் வந்து பார்த்தோம் என்ன செய்யலாம் அதுன்ட்டு, சரி முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கும்போது சுபேஷ் பாளையக்காரரோட கிளாஸ் ஒன்று ட்ரிச்சில் ஆரம்பித்தாங்க. அதில் 9 நாள் நேரடி இது அவங்க சுபேஷ் பாளையக்கார ஐயா வந்து நடத்துனாங்க. 9 நாள் ஈஷா தான் அது வந்து ஒருங்கிணைச்சாங்க. அந்த எஸ்ஆர்எம் காலேஜில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதில் 9 நாள் போனோம். அவங்க ஆதாரப்பூர்வமாக எப்படி என்னென்ன எப்படி மக்கு எப்படி வேலை செய்ய இயற்கை விவசாயத்தை எப்படி எப்படி இதாக இருந்து ஆதாரப்பூர்வமாக எல்லாம் விளக்குனாங்க. அந்த 9 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீல்டு இருக்கு பாருங்க, இதை வந்து ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபுல்லாக கெமிக்கல் ஃபார்மிங்கில் தான் இருந்துச்சு. அதை உடனே மாற்றணுன்ட்டு உடனே பலதானிய விதை எல்லாம் ஐயா அண்ணம்மாள் வர சொன்னதில் பலதானிய விதைப்பு வச்சு மடக்குனேன். மடக்கி முடிச்சுட்டு அந்த வருஷமே ஒரு 3 மாதத்துலேயே மடக்கி முடிச்சுட்டு உடனே பாறு கட்டி
எட்டடி பார், இது வந்து எட்டடி பாரில் வந்து இடையில ஊடு பயிரெலாம் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த நிலத்தை நல்லா தூளாக்கி ரொம்ப ஆழமாக விழுவாமல் தூளாக்கி நல்லா ரொட்டவேட்டர் போட்டு நல்லா சுத்தமாக தூளாக்கி எல்லாம் இது பண்ணி எட்டு பத்தடி பார் போடுறதுக்காக சுபேஷ் பாலக்கர் எஸ்பிஎன்எஃப் மெத்தடு, அதில் வந்து ஃபஸ்ட்டு கரும்பை நட்டோம். எட்டடி பட்டத்தில் கரும்பு, அது இடையில வந்து காய்கறி பயிர், உளுந்து, தட்டைப்பயிர் போட்டிருந்தேன். எது வேணால் பயிர் வகையில் ஒன்று போட்டுக்கலாம். தட்டைப்பயிர் போட்டிருந்தேன், தட்டைப்பயிர், கத்தரி, தக்காளி, வெண்டிக்காய் இதெல்லாம் போட்டிருந்தேன். சுற்றி ஆமணுக்கு போட்டிருந்தேன். இப்போ ஆமணுக்கு இந்த இதில் கொஞ்சம் இதாகிடுச்சு, அந்த ஓரத்தில் இருக்குது. ஆமணுக்கு எல்லாம் போட்டு முதல் வருஷம் செஞ்சேன், நல்லா வந்துச்சு. காய்கறி ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் போல ஜீவாமிரதம் மட்டும்தான் ஒரே இடுபொருள். நம்மள்ட்ட நாட்டு மடு இருக்குது, புலிக்காலையும் இருக்குது. காலை நம்மள்ட்ட ஜல்லிக்கட்டு காலையாக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு நம்ம பக்கத்துலேயே தான் அரியலூர் மாவட்டம், இந்த நாங்கள் கொள்ளிடக்கரை ஓரம் தாண்டிட்டாலே அரியலூர் மாவட்டம். ஜல்லிக்கட்டுக்கெலாம் போவோம். இப்போ ஜல்லிக்கட்டில் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தோனே சரி நமக்கு புலிக்காலை வேணுங்கிறதையாக வச்சுருந்தேன். அப்புறம் இப்போல்லாம் நம்மளும் கிடைக்கு அனுப்பிடுறது மாட்டை, கிடைக்கு கிடைக்கு போய் அங்கேருந்து போய் பருவம் இது வந்துடும். அதுக்காக மாடு நிறையா இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான மாட்டை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் கிடைக்க அனுப்பிடும். கிடைக்கு போய் சினையாகி வந்துடும். சினையாகி வந்தோம்னா அது கண்டு போனால் அப்போ இந்த மாடு நிற்கும். அதுமாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஆதாரம் வந்து நாட்டு மாடு. நாங்கள் ஆரம்பத்தில் நாட்டு மாடு தான் இருந்தது, இடையில ஒரு 10 வருஷத்தில் மாறினது. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் ஜெர்சியே வேண்டாம் அப்படின்ட்டு நாட்டு மாடையே வாங்கி இது பண்ணோம். அப்போ அந்த எட்டடி பார் போட்டு எல்லாம் ஃபுல்லாக ஜீவாமிரதம் மட்டும் இடுப்பொருள்னு வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீவாமிரதம் மட்டும் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன், இதை சொல்லிடுறேன். இது எட்டடி பாரில் வந்து ஃபுல்லாக காய்கறி பயிர் எல்லாமே போட்டிருந்தேன். போட்டு இயற்கை முறையில் பண்ணி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கொடுக்குதோ, என்ன ரேட்டு கெமிக்கல் ஃபார்மிங்கில் பண்ணது கொடுக்குறோம் அதே ரேட்டு கொடுத்தேன். நம்ம சுற்றுவட்டாரத்தில் ஃபஸ்ட்டு கொடுப்போன்னு இங்கே கொடுத்தேன். கொடுத்துட்டு இயற்கை அங்காடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இரண்டாவது வருடம் என்ன பண்ணேன், என்னால் சரியாக பண்ண முடில. பண்ண முடியலன்னா செஞ்சுட்டு என்னால் விற்பனைக்கு கொண்டுட்டு போக முடில. இப்போ ஃபுல்லாக கேட்குறாங்கன்னா 1 கிலோ 2 கிலோவுக்காக தஞ்சாவூர் போகணும், இங்கேருந்து நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் மற்ற வேலையை பார்க்க முடியாதனால அதை சரி வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், எட்டடி பாரில் இதில் வந்து ஃபுல்லாக மேன் பவர் தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். மேன் பவர் தான், வண்டியெல்லாம் இறக்கிறதே கிடையாது. சருவு மட்டும் அள்ளி நடுப்புற போட்டு இது பண்ணுவேன். நான் சருவை வந்து மட்டும் மிஷினை விட்டு சுத்தமாக தூளாக்கி அதை பண்ணிடுறேன். அதை என்ன பண்ணிடுறது, தூளாக்கிட்டு அதில் வந்து சணப்பு தக்கப்புண்டு இதுமாதிரி பசுந்தாள் உரங்களை விதைச்சிடுறது. விதைச்சிட்டு விட்டு நல்லா இவ்வளோ பெருசு வந்தக்கம் ஃபஸ்ட்டு மறைக்கிறது. மடக்கிட்டு இந்த கரும்பு கிடுக்கில் மட்டும் களை வெட்டிடுறது. களையை வெட்டிட்டு இதெல்லாம் எட்டடி பாரு இப்போ வந்து அடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அதான் முற்றிய ஸ்டேஜில் 11 மாதம் ஆச்சு இந்த கரும்பு மருதாம்பு. இது வந்து கட்ட கரும்பு, முதல் அடித்தாச்சு அடுத்தது கட்ட கரும்பு. ஆனால் முதல் வருஷம் வந்து ஈல்டு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 45 டன் வரும் எங்கள் ஏரியாவில். இதில் வந்து 1/2 ஏக்கர் 150 குழி, 1/2 ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 டன் தான் வந்துச்சு. 15 டன் வந்தாலும் அதாவது சர்க்கரை தன்மை அதிகம், 120 கிலோ ஒரு டன்னுக்கு வந்துச்சு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. நம்ம சர்க்கிளில் மட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஏன்னா சக்கரை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 25 டன் வரும். 25 டன்னுக்கு மேலே எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் கூட குறைச்ச 1-2 டன் கூட குறைச்ச வரும். அந்த இதில் பண்ணிட்டு இருந்தால் அதாவது வருஷம் ஆக ஆக முதல் பயிரில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ இரண்டாவது கட்டை அதாவது மருதாம்பு, மருதாம்பில் இருக்குது. இன்னும் மருதாம்பு இந்த எட்டடி பாறையில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கரெக்டாக கட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க, கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டை வச்சுக்கிட்டே இருக்கலாம். தூர் இருக்க இருக்க போத்து வெடிச்சுக்கிட்டே தான் வரும், நல்ல இது கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை. எடுத்தோருமே நம்ம ஈல்டு நம்ம கெமிக்கல் ஃபார்மிங்கில் 50 டன் ஒரு ஏக்கருக்கு எடுக்கிறோம், எடுத்த உடனே நமக்கு இல்லை ஒரு 50 டன் எடுக்கிறோம் அப்படின்லாம் சாத்தியப்படாது. நெல்லில் கூட கொஞ்சம் இது பண்ணிடலாம், குறுகிய கால பயிர். இது வந்து 1 வருஷ பயிருங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், டிலே தான் ஆகும். அதுக்கு பொருளாதாரம் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும். அதனால தான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது 1/2 ஏக்கர் பண்ணுறேன், அடுத்த 1 ஏக்கர் இந்த வருஷம் பண்ணுறேன். நம்மள்ட்ட ஒரு 7 ஏக்கர் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வந்திருக்கேன். அதில் 1 ஏக்கர் மட்டும் நெல் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன், அது இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் பண்ணுறேன். பாக்கி எல்லாமே கரும்பு தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு போவோம். ஏன்னா பொருளாதாரம் எல்லாமே மாற்றிட்டோம்னா கிட்டத்தட்ட 8 ஏக்கரும் 7 ஏக்கரும் நம்ம பண்ணிட்டோம்னா வருமானத்துக்கு வேறு வழி இல்லை. இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த பிஸ்னஸும் எந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கேன். இப்போ இந்த வருஷத்தில் வந்து இது 1 ஏக்கர் 2வது வருஷம் ஆச்சு. அடுத்த 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் அடுத்த 1 ஏக்கர் இப்போ பண்ணுறேன் ஃபுல்லி ஆர்கானிக்கில். இந்த வருஷம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு போவோம். ஏன்னா பொருளாதாரம் வேணும்ல, எல்லாமே ஒரே டயத்தில் எதாக ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஹேங் ஆகிடும் எல்லாமே. அப்படிங்கிறதுனால இப்போ எங்களுக்கும் தேவை இருக்குது, பெரிய குடும்பங்கிறதுனால எல்லா செலவினங்களும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அது முடிச்சிருந்த எட்டடி பாறையில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு ஊடு பயிர்லேயே அதோட செலவு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். தட்டைப்பயிர் உங்களால் முடிஞ்சதை போடலாம், எல்லாம் நிறையா போடலான்ருக்காங்க. அதில் வந்து நம்ம காய்கறி பயிர் போடலாம், தட்டைப்பயிர் போடலாம், உளுந்து போடலாம், வீட்டுக்கான உளுந்து இதிலே ஆகிடும். அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான எள்ளு இதிலே கொண்டு வந்துடலாம், வெங்காயம் உணிக்கலாம்.
இப்போ எங்கள் மண்ணுக்கு வெங்காயம் கொஞ்சம் சரி வராது, ஏன்னா காய்ச்சல் டக்குன்னு இருபரப்பான மண், களியும் மணலும் கலந்த மண் அப்படிங்கிறதுனால டக்குன்னு காஞ்சிரும். அதனால் வெங்காயம் நான் போடலை. தக்காளி பாக்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லி ஆர்கானிக்கில் பண்ண முடியும்னு அதை செஞ்சு நம்ம முன்னுதாரணமாக இருக்குன்னு பக்கத்து பக்கத்து விவசாயிங்க நம்ம பார்த்து மாறணுங்கிற ஒரே நோக்கம்தான் ஃபஸ்ட்டு எனக்கு. அதில் பண்ணதில் முத வருஷமே எல்லாம் 8 அடி பாரா, நம்ம 2.5 அடி பாரு தான் போடுறோம், 3.5 அடி பாரு தான் போடுறோம், 8 அடிக்கு போகிறீங்களே ஈல்டு கிடைக்குமா அப்படின்னாங்க. செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதாவது 8 அடி பாருனா அதே நம்ம செய்ய வேண்டியதில்லை. நமக்கு எது நல்லா உகந்ததாக இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் சில ஏரியாவில் 6 அடி பண்ணுறாங்க, குளிமுறையில் பண்ணுறாங்க. அதுமாரி ஒவ்வொரு இது நம்ம செஞ்சு பார்த்தா தான் நமக்கு அனுபவம் வரும். எடுத்தோடனே நம்ம 8 அடி பாரு போட்டோம் சரிவல்ல, 6 அடி பாரு போட்டோம் சரிவல்ல, 3 அடி பாரு போட்டோம் சரிவல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தான் நமக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். எடுத்தோடனே நம்ம போட்டோம் மொதல் வருஷமே ஆர்கானிக்கில் ஈல்டு இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்து இது இல்லை. ஆர்கானிக்கில் கண்டிப்பாக ஈல்டு இருக்குது. ஈல்டுனா கெமிக்கல் ஃபார்மிங் அளவுக்கு எட்ட முடியாட்டினாலும் அதில் வந்து ஒரு 75% வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, செஞ்சும் காமிச்சிட்டேன் நான். நெல்லில் அதுமாரி ஒரு தடவை தான் பண்ணியிருக்கேன், மாப்பிள்ள சம்மா பண்ணியிருந்தேன். இப்போ கரும்பில் தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன், அடுத்தடுத்தது எல்லாத்துலேயும் இறங்கலான்ட்ருக்கேன். இப்போ இந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா 15 டன் வந்துச்சு. 15 தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறேன், 15 டன் வந்துச்சு. 15 டன்னுக்கும் செலவு மட்டுமே ஆள்கூலி, இந்த களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி அடிச்சிட்டிங்கனாலே ஒரு ஏக்கருக்கு கம்மியாகிடும். இது வந்து ஆள்கூலி அதிகமாக போயிடுது. ஆள்கூலி மட்டுமே 3 வட்டி களை வெட்டுதல் மண் அணைச்சது, இது 4 தடவைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு. அதுக்கும் கை வண்டிய பவர் டில்லர் விட்டு தான் அந்த சனப்பெல்லாம் மடக்கிறது, தக்கப்புண்டு பயிர் இதெல்லாம் நெருக்கமாக விதைச்சிடுறது மட்டும் மடக்கிறது. அதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 30,000 ரூபா இந்த 1/2 ஏக்கருக்கு மட்டுமே ஆணுச்சு. 30,000 ரூபா ஆள் கூலிங்க தான் அதிகம், மிஷின் அதிகமாக இறக்கிறது இல்லை. அதை முடிஞ்சு திருப்பி அதை வந்து கரும்பை வெட்டி கொண்டு போய் ஆலைக்கு சேர்க்கறது. ஆலைக்கு சேர்க்குற வரைக்கும் ஒரு டன்னுக்கு வெட்டு கூலி 600 ரூபா, அங்கே அடிக்கிறவங்களுக்கு ஒரு 200 ரூபா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த 15 டன்னுக்கும் ஒரு 20,000 ரூபாலேருந்து 25,000 ரூபா செலவு, மொத்தத்துக்கு ஒரு 55,000 ரூபா செலவு மொத்தத்துக்கு இது போட்டது. அது மருதா கட்டகிறது, அது உழவு கணக்கு தனி, உழவு கணக்கு ஒரு 5,000 ரூபா வச்சுக்கிங்க, கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா செலவு. 60,000 ரூபா செலவில் எனக்கு நெருக்கி கிலோ 80 ரூபான்னு கொடுக்குறேன். அதாவது சுத்தமான முறையில் எந்த ஒரு அதில் ஹைட்ரஸ் சேர்ப்பாங்க, நிறையா கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க, எந்த ஜீனியும் சேர்ப்பாங்க, அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா மட்டும் போட்டு அந்த அழுக்க சுத்தமாக எடுக்கிறதுக்கு, இல்லைனா கொலகொலன்னு போயிடும் சக்கரை. அந்த இதில் போட்டு கிட்டத்தட்ட அந்த 15 டன்னுக்கும் 15 நாள் 60 சிப்பம் வந்துச்சு. இப்போ நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங்கில் பண்ண அந்த 60 மூட்டைங்கிறது வராது, 50 மூட்டை தான் வரும். ஏன்னா அதோடய குவாலிட்டி கம்மி. அதாவது கரும்பில் சர்க்கரை சத்துங்கிறது அதிகம், அவுட்புட்னு சொல்லுவோம், அவுட்டன் வந்து அதிகம். அது கரும்பு பார்த்திங்கன்னா டனேஜ் கம்மி, 10-15 டன்னு தான், ஆனால் அதோட சர்க்கரை வந்து அதிகம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மூட்டை, ஒரு மூட்டை 30 கிலோ மூட்டையில் 60 மூட்டை, கிட்டத்தட்ட 1800 கிலோ, 1800 கிலோ, கிலோ 80 ரூபான்னு. அதில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்தது போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ கொடுத்தேன். 1000 கிலோ 80 ரூபான்னு 80,000 ரூபா கொடுத்தேன். 80 ரூபாய்க்கு 55,000 ரூபா செலவு, பாக்கி 25,000 ரூபா இதிலேயே கிடச்சிச்சு. அது இல்லாமல் எங்கள் ரிலேஷனுக்கு கொடுத்ததெல்லாம் காசு வாங்காமல் கொடுத்ததே அது கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ கொடுத்துருக்கேன். 500லேருந்து ஒரு 800 கிலோ வரைக்கும் கொடுத்துருக்கேன். அது நாம் ஜீவாமிரதம் செய்கிறாரால அதுக்கு இடுபொருளுக்கு நமக்கு வேணுங்கிறதுக்காக நான் ஒரு 200 கிலோ வச்சுப்பேன். சுத்தமான ஜீவாமிரதம் தான் இதுக்கு ஃபுல்லாகவே இடுபொருள்னு பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் பாசனத்தில் நம்ம இதில் எல்லாமே பைப்லைன் இருக்குது, பைப்லைனில் வெஞ்சுரி செட் பண்ணியிருக்கேன் போர்லேயே. அந்த வெஞ்சுரியில் இழுத்து எல்லாம் இதிலே வந்துடும், வெஞ்சுரியிலே வந்து பைப்லைனில் வந்து கலந்தே வந்துடும். அது நம்ம தனியாக ஆள் கொண்டாந்து ஊற்றுற வேலை அந்த வெள்ளம் கிடையாது. அது கனஜீவாமிரதம் மட்டும் எப்பயாச்சும் செய்யணும்னா அந்த மழை காலம் அந்தமாதிரி டயத்தில் வந்து தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ மழை இப்போ 3 மாதமாக தொடர்ந்து மழை பெஞ்சதில் பார்த்திங்கன்னா முழுகே தான் நின்றுச்சு கரும்பு. அப்போ அந்தமாதிரி டயத்துலலாம் கொஞ்சம் வேணுமேங்கிறதுக்காக அதுவும் முதல் 2 வருடம் 3 வருடம் இடுபொருள் கொடுத்தாலே போதும், மண் வளமாயிடுச்சுனாலே அப்புறம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்க நுண்ணுயிர்கள் பெருக நம்ம இடுபொருளை குறைச்சிக்கலாம். நம்ம மண் வளத்துக்காக தான் நம்ம இடுபொருளே, நம்ம வந்து இந்த கரும்புக்காக கொடுக்கறது கிடையாது. மண் வளமாக்கணும், மண்ணை வளமாக்கிட்டீங்களே தன்னால் எல்லா வேலையும் அதுவே செஞ்சுக்கும். நான் உங்களுக்கு மண்புழு அதிகமாகிடுச்சினாலும் இப்போது மண்புழு வந்து ஐயா கூட சொல்லுவாங்க, மண்புழு வந்து வெளியிலேருந்து நம்ம கொண்டு வர்றது, மண்புழு வாழ்கிறதுக்கு ஏதுவான நம்ம சூழலில் உண்டாக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட தேவை, அதுதான் செய்யணும் நம்ம. அதை மட்டும் செஞ்சாலே போதும், முதல் வருடம் 2வது வருடம் இப்போ முதல் வருடம் 15 டன், இந்த வருடம் 25 டன், அடுத்த வருடம் 35 டன் அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த கெமிக்கல் ஃபார்மிங்கில் 50 டன் எட்டுறோம் பாருங்கள், அது வரைக்கும் எட்டிட்டோம்னா போதும் நமக்கு. அது அதுக்கு கூட தேவையில்லை, அதை விட தாண்டி இப்போ நம்ம ஃபுல்லி ஆர்கானிக்கில் கொடுக்கறதுனால இப்போ நம்ம நிறையா நண்பர்கள் இங்கே ஆர்கானிக்கில் பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும்,
நம்மள்ட்ட சர்டிஃபிகேட்லாம் இல்லை, நேரடியாக அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி எப்படி பண்ணுவேன்னு. அவங்கள வந்து பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு கேட்பாங்க, ஆமாம் அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அனுப்பிடுறது. அதுமாரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இப்போ இந்த ஃபுல்லி ஆர்கானிக்கில் பண்ணுறது, இந்த 1000 கிலோ கொடுத்து என்னால் இப்போ கொடுக்க முடியல இந்த வருஷம். அந்தளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. நான் பயந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக தான் செய்கிறது. ஏன்னா விற்பனை இருந்தால் தான் நாங்கள் விவசாயம். ஏன்னா ஒரு 4000 மூட்டை ஒரு 2000 மூட்டை நான் அடுக்கி வச்சுட்டு இப்போ 8 ஏக்கர்னு பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. 2000 மூட்டை நான் அடுக்கி வச்சுட்டு விற்பனை ஆகலைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த வருஷம் விவசாயம் பண்ண முடியாது, எங்கள் செலவினங்களை பண்ண முடியாது, எந்த எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். அதுவும் ஒரு காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு. அந்த காரணமும் ஒன்று, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வளப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருப்போங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு பண்ணி ஓரளவுக்கு இதில் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு வச்சுங்க, முழுமையான வெற்றி அடையில் ஓரளவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு 7 வருஷத்தில் களைக்கொல்லியை குறைச்சோம். ஃபஸ்ட்டு களைக்கொல்லி பூச்சிக்கொல்லி தொடரதே இல்லை. அடுத்தது கெமிக்கல் ஃபார்மிங்கில் இது ஃபெர்டிலைசரை கம்மி பண்ணணும், உரத்தை. அதுக்கப்புறம் சுத்தமாக ஆர்கானிக் மாறணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வந்துட்ருக்கோம். ஏன்னா படிப்படியாக வந்தால் ஏன்னா விவசாயிகளுக்கு வேறு வருமானம் கிடையாது. அது படிப்படியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம் நம்ம இதுக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த நம்ம எங்கள் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா யாருமே இந்த 8 அடி பார் போட்டதே கிடையாது. பார்த்துட்டு சரியாக வரேன். அதுக்கப்புறம் ஒற்றை கணு முறையில் தான் அது பிள்ளை வச்சேன். எப்படின்னா 2 அடிக்கு ஒன்று வைக்க சொன்னாங்க. நான் கூட பயந்துக்கிட்டு சரி 2 அடிக்கு ஒன்று வேண்டாம், 1 அடிக்கு ஒன்று வைப்போம். 1 அடி இல்லை, அந்த கனவை மட்டும் வெட்டி வச்சுருந்தோம். ஒவ்வொரு போது தான் வந்துச்சு நல்லா. உங்களுக்கு கரும்பு மண் அணைச்சதுக்கப்புறம் நல்ல டில்லஸ் நிறைய பக்க கிளைகள் நிறையா வெடித்து வர ஆரம்பிச்சிச்சு. நிறையா வெடித்து வந்த ஆரம்பித்ததுனால இந்த போட்ட கரும்பில் முதல் இதில் கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்த அடுத்த இதில் வந்து இன்னும் பக்க கிளைகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இதில் போக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அந்த லேபருக்கு அதாவது ஆட்கூலி தான் அதிகமாக ஒழிஞ்சு, பாக்கி இடுப்பொருளுங்கிறதே கிடையாது. ஜீவாமிரதம் மட்டும்தான். ஜீவாமிரதம் முத வருஷம்லாம் தண்ணி பாய்ச்சும் போது எல்லாம் விட்டுட்ருப்பேன். 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுவோம். அது இப்போ நீங்கள் யாருக்கான ஃபீல்டுங்கிறதுனால முத வருஷம் வந்து தண்ணி அதிகமாக வாங்கிட்டே இருந்துச்சு. இப்போ 2வது வருஷத்தில் நான் அனுபவத்தில் பார்த்தேன் என்னான்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்கும் ஈரம் தாங்குது. ரொம்ப மே காய்ச்சல் தான் கைதே ஒழிஞ்சு. ஏன்னா நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசரில் யூரியாவை போட்டு போட்டு உப்பாகி இறுகி போயிடுது. இப்போ அந்த இது புலப்புழப்பாகிடுச்சு. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் தண்ணி விடாமல் போட்டுதான் பாக்கி கெமிக்கலில் பண்ணுறதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை விட்டே ஆகணும். இல்லைனா கரும்பு வந்து அப்படியே சொடிங்கிறோம். சொடிங்கன்னா அப்படியே வாடி போன மாதிரி ஆகிடும். இதில் அந்த பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் 20 நாள் விடாட்டினாலும் கரும்பு அப்படியே தான் இருக்கும். இது பாருங்கள், கிட்டத்தட்ட 11 மாதம் முடிஞ்சு 12வது மாதம் ஆகுது, இன்னும் அந்த பச்சையாகவே இருக்குது கரும்பு. அந்த இதில் பார்த்திங்கன்னா பக்கத்து ஃபீல்டு அது அவங்க கெமிக்கலில் பண்ணிகிட்ருக்காங்க. 8 மாதம் கரும்பு தான், அப்படியே சோகையெல்லாம் இதான மாதிரி போயிடும். வெயிலுக்கெலாம் தாங்காது. இது பாருங்கள் வெயிலுக்கு இவ்வளோ வெயில், நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, இன்னமும் அந்த இதோடு இருக்குது. இப்போ கெமிக்கலில் பார்த்திங்கன்னா 8 மாதம் 9 மாதம்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. கரெக்டாக 12 மாதம் இல்லைனா 11 மாதம், அப்போ தான் அதோட சர்க்கரை சத்து நல்லா ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட கொடுக்குறவங்களே என்னப்போ கேட்டுட்ருக்காங்கன்னா, இந்த விற்பனை இது அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். நிறையா பேருக்கு தெரியுது. அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ கடையில் விற்கிறதோ இல்லை இல்லை நான் அவங்க குறை சொல்லணும்னு விரும்பல. அவங்க பண்ணுறது எல்லாமே கெமிக்கல் போடாமல் எடுத்துகிட்டு ஃபுல்லி ஆர்கானிக் எடுத்துட்றாங்க. நாங்கள் போய் 80 ரூபான்னு கொடுத்தோங்க. என்ன கடையில் ஆர்கானிக்கே வந்து 80 ரூபா கொடுக்க, நீங்கள் தயாரிக்கிற இடத்துல 80 ரூபாங்கிறாங்க. அப்படி இல்லை, ஃபுல்லி ஆர்கானிக்லாம் கரும்புலேருந்து ஆர்கானிக்கில் வரணும். கரும்பே அதோட ஆரம்பத்துலேருந்து ஆர்கானிக்கில் இடுப்பொருள் இது மட்டும் கொடுத்து எந்த உரம் இல்லாமல் கொடுக்கணும். அவங்க கடையில் வைக்கிறதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நாங்கள் அதுவும் செஞ்சிட்ருக்கோம். எப்படின்னா கரும்பு வந்து ஃபுல்லி கெமிக்கலில் பண்ணியிருப்பாங்க, ஃபர்டிலைசர் போட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு பண்ணியிருப்பாங்க. அங்கே மட்டும் சர்க்கரை தயாரிக்கிற இடத்துல மட்டும் எந்த கெமிக்கலும் கொடுக்காமல் எடுத்திருப்பாங்க. அதுவும் ஒரு அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனோம். எடுத்தோன்னே 80 ரூபானா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது அது 50 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். அந்த இதில் அதை வந்து வியாபாரிகள் என்ன பண்ணிடுறாங்க, மாற்றி ஃபுல்லி ஆர்கானிக்னு சொல்லி கொடுத்துறாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ண, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் கொடுக்கணும். லாபம் வருது நஷ்டம் வருது அது வந்து நம்ம தொழிலில் வந்து உண்மையாக இருக்கணும். அது நீங்கள் இன்னும் 10 ரூபா சேர்த்து கூட வைக்கலாம், 90 ரூபான்னு வைக்கலாம், 100 ரூபான்னு வைக்கலாம். அப்போ நான் போய் வந்து கெமிக்கலில் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லி ஆர்கானிக்னு சொன்னோம், அதை மனசாட்சி ஏற்காது. மனசாட்சிப்படி இதில் செய்யணும். அதில் ஃபுல்லி ஆர்கானிக் பண்ணுறவங்களுக்கும் அது தெரியும். சர்டிஃபிகேட்லாம் 2வது பட்சம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்னமோ செய்யலாம். நிறையா இடம் இப்போ எங்கள் ஆளுங்களே சொல்லுவாங்க, உரம் போடாமல் எப்படி இப்படி வந்துச்சு, வெங்கடேஷ் நைட்டில் போய் யூரியா அள்ளி போட்டு வந்துடும் அப்படியோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு நம்ம மனசாட்சி தான் முக்கியம். மனசாட்சிப்படி இருக்கணும். நம்ம இயற்கை விவசாயம்னு வந்துட்டாலே அந்த இதில் தான் வரணும். நம்ம போய் அதை போய் நீங்கள் விளைவேனா எவ்வளோனாச்சும் உங்களுக்கு கட்டுப்படியாக 10 ரூபா சேர்த்து கூட வச்சு விற்கலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க இயற்கை விவசாயம் தானே நீங்கள் குறைச்சி கொடுத்தாருனா, அது ரெண்டும் அது ஃபீல்டில் வந்து நின்று பார்த்தா தான் எதுவாக இருந்தாலுமே தெரியும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது செலவுகள் இருக்குது. இப்போ அரிசியே செய்கிறாங்கன்னா டீலக்ஸ் பொண்ணி அந்த பொண்ணு இந்த பொண்ணின்னு நிறையா கொடுக்குறாங்க. அதை வந்து கண்ணை முடிட்டு 2000 ரூபாய்க்கு வாங்குவாங்க.
நம்ம ஆளுங்க 65 ரூபாய்க்கு கிலோ சொன்னாங்கன்னா அதை வாங்குறதுக்கு மறுப்போம், என்ன அரிசி இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இப்போ நானே வந்து எனக்கு இல்லாத பட்சத்தில் நாங்கள் பக்கத்தில் ஆர்கானிக்கில் பண்ணுறவங்கள இயற்கை முறையில் செய்கிறவங்கள்ட்ட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் வாங்கிக்கிறோம். ஏன்னா யார் யார் என்ன எங்கெங்கே எங்கள் சரௌண்டிங்கில் அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எங்கெங்கே செய்கிறாங்கன்னு எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட சேர்த்து வாங்கிக்குவோம். அந்த மாதிரி பண்ணும். இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லி வைக்கணும். ஃப்ராடு பண்ணி எந்த இதோ பார்த்து அதிகப்படி இது பண்ணியே வைக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ கட்டுப்படி ஆகுதோ விலை அந்த விலையை வச்சுருக்கு. இப்போ இதையே நான் வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கில் பண்ணியிருந்தேன். இதோட லாபம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த அரை ஏக்கருக்கு எனக்கு 25,000-30,000 லாபம் கிடைச்சுன்னா அதில் வந்து இன்னும் 20,000 ரூபா சேர்த்தே கிடைக்கும். அது வந்து ஒரு நிரந்தரமான இது கிடையாது. மண் வளம் போய்டும். நிறையா மக்களுக்கு ஏகப்பட்ட இதான வியாதிகள் வந்து அதில் நம்ம சொல்ல வரும்போது என்னென்ன தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அது ஒவ்வொரு இதுலேயும் நிறையா இருக்குது. அதெல்லாம் போனோம்னா டீப்பாக போயிட்டே இருக்கணும். அது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயன்ற வரைக்கும் செய்யணும். அதுவும் இல்லாமல் நம்மளை பார்த்து ஒரு 2-3 விவசாயம் என்னாச்சும் மாறணும். இப்போ எங்கள் ஊரில் இப்போ என்ன பண்ணுறேன், இயற்கை விவசாயத்துக்கு வராங்களோ இல்லையோ, நான் பார் போட்டதை பட்டு நாலரடி பாரெல்லாம் போட்டு அவங்களும் இப்போ பசுந்தாள் உரங்களை நிறைய விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி தான்ப்பா, மண் சரியில்லை, பசுந்தாள் உரத்தை வச்சு அவங்க கெமிக்கலில் தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் பசுந்தாள் உரத்தை வச்சு மடக்கிறாங்க. அப்படிங்கும்போது உரம் அடுத்தடுத்து உரம் தேவை கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பச்சை அதிகமாக இருந்துட்டாலே உங்களுக்கு உரம் போட மாட்டாங்க. இப்போ திடீர்னு இந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா கரும்பு பச்சையாக இருந்தால் ஓ நல்லாயிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. அவங்க கெமிக்கல் ஃபார்மிங்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளுத்து போச்சுன்னா சரி உரம் பத்தலை அப்படின்ட்டு தான் நிறையா போடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இதே தேவையில்லை. அவங்க நல்லா இருந்தால் இப்போ பசுநாள் உரங்களை மடக்க 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 அந்த பச்சையத்தை விடவே விடாது. அப்படிங்கிறதுனால அவங்க உரத்தை போட மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிருக்கு ஆக்கிக்குவாங்க அவங்களே. இப்போ நம்ம நல்லா இருந்தால் நம்ம ஏன் இப்போ பசித்தா தானே சாப்பிட போகிறோம், பசிக்கலாம் சாப்பிட போகிறது இல்லை. அதுமாதிரி தான் இதுவும் பயிருக்கு தேவையானது தான் எடுத்துக்கும். ஏன்னா அது தேவையில்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய விவசாயிகள் உரத்தை போட்டால் மட்டும்தான் வருங்கிற ஒரு மூட நம்பிக்கை மாதிரியே ஆகிடுச்சு. மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இது இல்லவே இல்லை. இயற்கை விவசாயத்தை பண்ணலாம், கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதான். நம்ம பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நல்லபடியாக பண்ணலாம். நான் இருக்க இருக்க இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் புல்லும் இயற்கை முறையில் மாறிடுவேன். மாதிரி இப்போ நான் பல பயிர் சாகுபடியெல்லாம் பண்ணலாம், நம்ம இடையில பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி கரும்புங்கிறதுனால எல்லா விவசாயம் கரும்புங்கிறதான் நான் இடையில பண்ண முடியாதனால கரும்பை மட்டும் முதன்மை பயிராக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வருஷத்துல நெல்லும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட சக்கரை கேட்குறவன உங்கள் சக்கரை அருமையாக இருக்குது, நீங்கள் நெல் கொண்டு. அதுவும் இல்லை, சக்கரை இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். சக்கரையில் என்ன சொல்கிறாங்க, நைசா இல்லை, பொலப்பொழப்பா இல்லை, இனிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஜீனி மாதிரி இனிப்பு இருக்கவே இருக்காது நாட்டு சக்கரையில். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஜீனி ஒரு கிலோ எடுத்திங்கன்னா ஒரு டப்பாவில் ஒரு கிலோ டப்பாவில் எடுத்திங்கன்னா அரை பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த டப்பாவில் அரை அளவுக்கு மட்டும் அளவு இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் நாட்டு சக்கரை கொட்டினீங்கன்னா அதில் ஃபுல்லாக வரும். குவான்டிட்டி அதிகம், ஒரு கிலோவுக்கு உள்ள குவான்டிட்டி நாட்டு சக்கரை அதிகம், ஜீனி வந்து குவான்டிட்டி கம்மி அளவில் பார்த்தீங்கன்னா. இப்போ படியில் கிலோவில் போடுறதுக்கு நீங்கள் படியில் அளக்கிறதுக்கு வித்தியாசம் வரும். இப்போ ஜீனியை ஒரு படியில் அளங்க, ஒரு படி வந்துச்சுன்னா அந்த ஒரு படி வந்து ஒரு கிலோ வருதுன்னா இது வந்து நாட்டு சக்கரை வந்து 3/4 கிலோ தான் வரும், குவான்டிட்டி கூட வரும். அதை நினைக்கவே மாட்டாங்க, ஒரு ஸ்பூன் போடுறோம் இனிக்கவே மாட்டேது அப்படிங்கிறாங்க. அது வந்து தவறுதலான விஷயம். ஜீனி வந்து எடை அதிகம், இது வந்து எடை கம்மி அப்படிங்கிறது வந்து குவான்டிட்டி இது கொஞ்சம் கூட பண்ணணும். ஒரு ஸ்பூனுங்கிறது 1/2 ஸ்பூனாக பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஜீனியில் உள்ள இனிப்பு மாதிரி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நாக்கில் இனிப்பு தெரியவே தெரியாது. நாட்டு சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிப்பு இருக்கும். அதாவது போட்ட உடனே நான் தொண்டை கட்டுறவளுக்கு இனிப்பு இருக்கவே இருக்குது. இருந்தால் அது கண்டிப்பான முறையில் வந்து உண்மையான நாட்டு சக்கரை கிடையாது. இப்போ நாட்டு சக்கரையிலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆர்கானிக்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜீனியை கலந்து தான் வருது. நிறையா பண்ணுறாங்க, நிறையா கலப்படம் பண்ணுறாங்க. எனக்கு சக்கரை தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், ஃபுல்லாக ஜீனி கலந்து வருது. கெமிக்கலில் ஒரு 3-4 வகையான கெமிக்கல் போடுறாங்க, எல்லாம் செஞ்சு தான் வருது. நீங்கள் ஒயிட்டாக கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான் வரும். அது கரும்பு பாக எடுத்து நம்ம சர்க்கரை எடுத்துனா கண்டிப்பாக அதோட கலர் வந்து டார்க் ப்ரௌன் தான், ப்ரௌன் டார்க் ப்ரௌன். இயற்கை முறையை செஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், எப்படின்னா ப்ரௌனாக இருக்கும், அவ்வளோதான். இதை தெரியாமல் எல்லாம் எனக்கு ஒயிட்டாக வேணும், ஒயிட்டாக இருந்தால் நல்ல பொருள். இப்போ நிற பாகுபாடாக தான் ஒயிட்டாக இப்போ ஒரு இதில் கூட காமெடியில் சொல்லுவாங்க, வெள்ளையாக இருக்கவங்க போய் சொல்ல மாட்டான்டாங்க. அது கண்டிப்பான இதே கிடையாது. அதே மாதிரி தான் இதுலேயும் வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே வெள்ளையான பொருள்கள்லாம் எல்லாமே தெரியும். ஜீனிலேருந்து மைதாலேருந்து இப்போ நம்ம சர்க்கரைலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறதும் ஃபுல்லாக கெமிக்கல் தான். இதோட ஆக்சுவல் கலரே டார்க் ப்ரௌனு தான். அதை வந்து கெமிக்கல் போட்டு கலரை மாற்றுறாங்க. உங்களுக்கு இப்போ மஞ்சள் கலரில் வேணுமா, ரோஸ் கலரில் வேணுமா, ஒயிட் கலரில் வேணுமா அப்படிங்கிறதே அதை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அதை மாறிட்டாலே மக்களுக்கு இதை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இதோட கலர்னால் இதுதான், அது ஒவ்வொருத்தவங்களோட இயல்புனா அதுதான். அது இயல்பை மாதிரி செய்யணும்னா இப்படி செய்ய முடியும், இயல்பை மாறணும்னா அப்புறம் எல்லாத்தையும் மாற்றி தான் ஆகணும். அது மாதிரி தான் அது. இப்போ இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பண்ணுறதுல டார்க் ப்ரௌன் தான் வரும். இருக்க 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 அந்த சர்க்கரை வந்து என்ன பண்ணும், புத்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் ஆகுமே ஒழிஞ்சு.
எடுத்தவே நீங்கள் ஒயிட்டாலாம் எடுக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தே ஃபுல்லாக கலப்படம் தான். ஒயிட் கலரில் வர நம்ம அச்சு வளமும் பண்ணுறோம், சர்க்கரையும் பண்ணுறோம். அச்சு வளம் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அச்சு வளம் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் தான் வரும். அது இயற்கை முறையில் செஞ்சோம்னா அது சுத்தமாக டார்க் ப்ரௌனில் தான் வரும். டார்க் ப்ரௌனில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து அது சுவையை தான் பார்க்கணும். சுவையை பார்த்தீங்கனாலே அதுக்கு தெரிஞ்சிடும். சில பேருக்கு அப்போ சுவையிலையும் தெரியல, இதுலையும் தெரியல. அதில் அந்த அதில் கொஞ்ச நாள் நீங்கள் பழைய பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இப்போ என்கிட்ட கொடுக்குறது ஒரு 10 பேருக்கு முக்கியமான ஆளுங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். அவங்கள்ட்ட புரிய வச்சுறேன், இந்த மாதிரி தான் இருக்கும், வேணால் அதை வாங்கிக்கிங்க அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப. இப்போ நான் இது பிப்ரவரியில், இப்போ பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஆரம்பிச்சிருச்சு, மார்ச்சில் தான் இப்போ இது ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். திருப்பி அடுத்த வருஷம் மார்ச் இல்லைனா பிப்ரவரியில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வருஷம் ஃபுல்லும் கிடைக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வருஷம் 365 நாள் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா வியாபாரியால் தான் கொடுக்க முடியும். எல்லாம் வாங்கி கொண்டா ஸ்டாக் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இதை வந்து அதிகபட்சம் நான் மார்ச்சில் அடித்தேன்னா ஏப்ரல் மே வரைக்கும் தான் ஸ்டாக் வச்சப்போ அதுக்குள்ளே எல்லாம் ஓடிடும். அதுதான் கொடுக்க முடியும். நான் போய் அதுக்காக நான் கேட்குறாங்கிறதுக்காக நான் கெமிக்கலில் பண்ணதை வந்து நான் செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டேன். அதனால தான் இந்த வருஷத்துலேருந்து பரப்பளவு கொஞ்சமாக கூட்டிகிட்டே போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மாதம் வரைக்கும் வருடத்தில் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடில் இருக்கேன். இப்போக்கி ஒரு 2 மாதம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். வர வர வருஷத்தில் ஒரு 6 மாதம் எங்களுக்கு சீசனே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதத்துலேருந்து சித்திரை மாதம் தரும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, பங்குனி கடைசி சித்திரை 15 தேதி வரைக்கும் தான் எங்களோட சீசன். இங்கே உள்ள கரும்போட சீசன் அது வரைக்கும் தான் இதை பண்ணுவோம். ஸ்டாக்கு வச்சால் 2 மாதம் 3 மாதம் வைக்கலாம், அவ்வளோதான். வருடம் 365 நாள் கொடுங்க. இப்போ இந்த வருஷம்லாம் மழைங்கிறதுனால இடையில சர்க்கரை அடிக்க முடியல. தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்கும் வெள்ளம் அடிக்கவே முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல்லாக தண்ணி, நம்ம எரிபொருள் ஒன்றும் இது பண்ண முடியல, சர்க்கரை காய வைக்கல, அப்படியே அந்த இதில் விட்டாச்சு. அதனால் இடர்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி சில பேர் கேட்குறேன், நீங்கள் வருஷம் ஃபுல்லாக கொடுங்க, அதுமாரிலாம் உங்கள்கிட்ட எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது சாத்தியப்படாது. விவசாயிகிட்டே நேரடியாக வாங்கினீங்கன்னா அதான் அதனால இன்னொரு கருத்து, மக்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள்கிட்ட நேரடியாக வாங்க, அதுதான் ஒரு என்னோடய வேண்டுகோள். அதுவும் நீங்கள் பார்த்த இப்போ என்னோடய ஃபீல்டெலாம் வந்து நீங்கள் நேராகவே பார்க்கலாம், சர்க்கரை எப்படி தயாரிக்கிறேன்னு. இப்போ அதையும் காமிப்போம் அடுத்த இந்த வீடியோலையும், அந்த அடுத்ததில் காமிப்போம் எப்படி இப்படிலாம் தயாரிக்கணும் எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரி, இல்லை குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு பார்க் போகிறீங்க, பீச்சு போகிறீங்க, அந்தமாரி ஒரு நாள் வந்து இயற்கை விவசாயம் வந்து சந்திங்க. சந்தித்தால் தான் உங்களுக்கு அதோட கலர் நிலவரம் தெரியும். சரி, இதை மாதிரிலாம் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் எப்படி இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது நல்லாவே தெரியும். இயற்கை விவசாயத்துல கரும்பு உற்பத்தி குறைவா இருந்தாலும் சக்கரை உற்பத்தி அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் விலைக்கு நம்ம நேருக்கு சொல்லி இந்த காணொலியை முடிவு பண்ணிருக்கோம். சரி, அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து கெமிக்கல் ஃபார்மிங்ல இந்த 1.5 ஏக்கருக்கு பண்ணீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 25 டன் வரும் கரும்பு. இந்த 25 டன்னில் ஒரு டன்னுக்கு வந்து சர்க்கரைன்னா அடித்து ஒரு டன்னு பாலாக்கி அதை காய்ச்சி சர்க்கரை எடுத்தோம்னா 90 to 110 கிலோ வர வரைக்கும் கரும்போட ரகத்தை பொறுத்து, அதோட விளைச்சலை பொறுத்து, தன்மையை பொறுத்து இருக்குது. கரும்போட தன்மையை பொறுத்து 90 கிலோலேருந்து 110 கிலோ அதிகபட்சம் வரும் சர்க்கரை. அதாவது ஒரு டன்னு அடிச்சிங்கன்னா பாலாக்கி எல்லாம் காய்ச்சி எடுத்திங்கன்னா 90 கிலோலேருந்து 110 கிலோ, அதாவது 9%லேருந்து 11% சர்க்கரை கிடைக்கும். இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டன்னுக்கு 120 கிலோ, 12%, அதை விட குறைந்தபட்சம் ஒரு டன்னுக்கு 10 கிலோலேருந்து 15 கிலோ கூட எடுக்கிறோம் மகசூல். அது வந்து இன்னும் குறைவாகவும் இருக்குது. கெமிக்கல் ஃபார்மிங்கில் கெமிக்கல் நீங்கள் அதிகமாக போட போட சர்க்கரை சத்து கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது 90 to 110, இது வந்து கம்பல்சரியாக 120 கிலோ எனக்கு குறையவே இல்லை. இந்த 15 டன்னுக்கு கம்பேர், 25 டன்னோட இந்த 15 டன்னை கம்பேர் பண்ணி வந்தால் சர்க்கரையில் ஒரு டன்னுக்கு 15 கிலோ கூட போகுது. 25, அப்போ 15 டன்னுக்கும் கிட்டத்தட்ட 15 × 2 = 30 கிலோ கூட, ஒரு டன்னுக்கு இந்த மாதிரி 15 கிலோனா கிட்டத்தட்ட இது ஒரு 300 கிலோ கூட வருது. 300 கிலோட வந்துச்சுன்னா 10 மூட்டை சர்க்கரை. 10 மூட்டை சர்க்கரை நான் வந்து 50 ரூபானே வச்சுங்க, 10 மூட்டை சர்க்கரைக்கு வந்து 50 ரூபா, 10 மூட்டைக்கும் ஒரு 10 × 3 = 30, 300 கிலோ, 300 கிலோன்ட்டு வந்து 15,000 ரூபா கூட. அப்படின்னு பார்க்க வந்தால் உங்களுக்கு வந்து எதில் தரமாக நீங்கள் கணக்கு பண்ணணும், கரும்பு அதிகமாக டன்னேஜ் வருது அதெல்லாம் கணக்கு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் மகசூலில் கூட வந்துருங்கும்போது சர்க்கரை நீங்கள் அதிக, இந்த 15 டன்லேயும் இப்போ அந்த 25 டன்னை விட அதிகமான விலைக்கே விற்கலாம் நீங்கள். ஏன்னா அதோடய மகசூல் அதிகம், சர்க்கரை தன்மை அதிகங்கிறதுனால அது ரொம்ப அதிகமான, கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ கூட கெமிக்கல் ஃபார்மிங்க்கும் இதுக்கும் அந்த ஒரு 1.5 ஏக்கரில் மட்டுமே. அப்போ 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 600 கிலோ, 20 மூட்டை கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு போனால் அது தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அதான் இதோட இது. அதுவும் இல்லாமல் இந்த சர்க்கரை வந்து இப்போ கெமிக்கல் ஃபார்மிங்கில் பண்ணது, இயற்கை முறையில் பண்ணதும் அதோட ருசியும் அதிகம், அதோட இயல்பும் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். நீங்கள் நல்லாவே தெரியும், அது அந்த சர்க்கரை இதிலே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அதுமாரி அந்த சர்க்கரை சுத்தமான இதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு இதெல்லாம் நிறையா இதுக்கு இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தலைமுறை முடிஞ்சாலும் இனி வர தலைமுறையில் அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சக்கரை நாட்டு சர்க்கரையை மட்டும் கொடுத்து பழக்குங்க. பழக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என் குழந்தைங்களுக்குலாம் இப்போ 7 வயசில் ஒரு பையன், 5 வயசில் ஒரு பொண்ணு, ரெண்டு பேருக்கும் சர்க்கரை தான் கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை குழந்தைங்கள்டேருந்து நீங்கள் குடிக்காட்டினாலும் குழந்தைங்கள்டேருந்து கொண்டு வந்துடுங்க.